வணக்கம் பிரியமானவர்களே இந்த காணொளி ஒரு தொழில்நுட்ப விழிப்புணர்வு பற்றியது முதலாவதாக இந்த காணொளி யாருக்காக என்பதை விளங்கிக் கொள்வோம் எனக்கு ஒரு வெப்சைட் வேண்டும் அல்லது எனக்கு ஒரு ஆப் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த காணொளி மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மிகவும் குறிப்பாக சபை போதகர்கள் மற்றும் சபையில் முக்கிய பொறுப்பு வகிப்பவர்கள் இந்த காணொளியை முழுவதுமாய் பார்க்கும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மென்பொருள் துறையில் எனக்கு ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது என்பதை பதிவு செய்துவிட்டு என்னுடைய விளக்கங்களை நான் தொடர்கிறேன் யாருக்கு வெப்சைட் தேவை நீங்கள் ஒரு தொழில் முனைவோராய் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சேவையை உங்கள் வணிக இடத்தை தவிர்த்து மற்ற இடங்களிலும் விசேஷமாக வெகு தூரத்தில் இருக்கிற நபர்களுக்கும் உங்கள் சேவையை அளிக்க இயலுமானால் நீங்கள் ஒரு வெப்சைட் தொடங்குவது நல்லது அது என்ன தொழிலாய் வேண்டுமானால் இருக்கலாம் இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் பொருட்களை விற்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு வழக்கறிஞராய் இருந்தால் நீங்கள் சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்கு இந்த இணையதளங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மருத்துவராய் இருந்தால் மருத்துவ ஆலோசனைகளை வழங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் எழுத்தாளராய் இருந்தால் உங்கள் படைப்புகளை மக்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது உங்களால் ஒரு சேவையை அளிக்க இயலும் என்கிற பட்சத்தில் நீங்கள் இணையதளத்தை தொடங்கலாம் இப்பொழுது மிக முக்கியமான கேள்விக்குள்ளாய் வருவோம் சபைக்கு இணையதளம் தேவையா என்னுடைய நேரடியான பதில் என்பது ஒரு சபைக்கு இணையதளம் அவசியம் இல்லை என்பதே தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை அது அவசியப்படாதோ என்று நான் நினைக்கிறேன் அப்படியானால் எங்கள் ஊழியத்தை பற்றி நாங்கள் மற்றவருக்கு தெரிவிப்பது எப்படி என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் முதலாவதாக நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை பற்றிய விவரங்களை கூகுள் மேப்ஸில் சேர்க்க முயற்சியிடுங்கள் இரண்டாவதாக உங்கள் சபைக்கென்று ஒரு முகநூல் பக்கத்தை தொடங்கி அதில் உங்களுடைய சபையின் விவரங்களை தெளிவாக குறிப்பிடுங்கள் அதில் வசனங்கள் மற்றும் தேவ வார்த்தைகள் உங்களுடைய சபை நிகழ்வுகளை அன்றாடம் பதிவிடுங்கள் இப்பொழுது உங்களுடைய ஊழியத்தை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்பினால் அவர் கூகுள் தேடல் வாயிலாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி தேடும் பொழுது கூகுள் மேப்ஸின் வாயிலாக உங்களுடைய ஊழிய இடம் மற்றும் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவதாக முகநூல் பக்கத்தின் வாயிலாக உங்களுடைய சபையின் அன்றாட நிகழ்வுகளையும் அவர் தெரிந்து கொள்ள முடியும் இவை அனைத்தையுமே எந்த ஒரு நபரின் தொழில்நுட்ப உதவி இல்லாமலே நீங்கள் செய்து கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் இணையதளம் தொடங்கினால் இதையெல்லாம் செய்து கொடுக்க உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தொழில்நுட்பம் தெரிந்தவரின் உதவி தேவைப்படும் ஒரு சபைக்கு இணையதளம் என்பது ஷோகேஸ் போன்றது ஷோகேஸ் இல்லை என்றால் ஊழியம் இல்லை என்று ஆகிவிடாது ஷோகேஸ் வைத்துக் கொள்ள முடியும் அதை பராமரிக்க முடியும் என்பவர்கள் வைத்துக் கொள்வதில் தவறு இல்லை ஆனால் ஷோகேஸ் இருந்தால்தான் அது ஊழியம் என்கிற மன ஓட்டம் மிகவும் தவறானது இங்கு நான் ஷோகேஸ் என்று குறிப்பிடுவது இணையதளத்தை நமக்குள் எழும் அடுத்த கேள்வி என்பது ஒரு இணையதளத்தை உருவாக்க எவ்வளவு செலவு பிடிக்கும் என்பது அதற்கு முன்பதாக டொமைன் மற்றும் ஹோஸ்டிங் என்ற சேவையை நாம் பெற்றிருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த சேவைகளை நாம் பெற்றுக்கொள்ள 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை ஆகலாம் நான் சொல்வது சபைக்கான ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அநேகருக்கு கேள்வி எழலாம் டொமைன் என்றால் என்ன ஹோஸ்டிங் என்றால் என்ன உங்களுக்கான ஒரு எளிதான விளக்கம் டொமைன் என்பது ஒரு தொலைபேசி எண் போன்றது ஹோஸ்டிங் என்பது உங்களுடைய தொலைபேசி போன்றது அவ்வளவுதான் ஒரு சபைக்கான இணையதளத்தை உருவாக்க 5000 ரூபாயிலிருந்து 10000 அல்லது 15000 ரூபாய் வரை ஆகலாம் இது தேவைக்கு ஏற்ப மாறும் ஆனால் ஒரு சபைக்கான இணையதளத்தை சகல வசதிகளுடன் உருவாக்க 5000 ரூபாய் போதுமானது இந்த தொகை என்பது டொமைன் மற்றும் ஹோஸ்டிங் தொகையை சேர்க்காமல் ஆனால் இன்று இணையதளம் பற்றிய எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத சிலர் எழும்பி அநேகரை வஞ்சிக்கிறதை நாம் காண்கிறோம் போதகர்கள் என்ற பெயரிலும் ஊழியம் என்ற பெயரிலும் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக ஊழியர்கள் இவர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் மிகவும் வருத்தத்தோடு இந்த இடத்துல பதிவிடுகிறேன் சில மாதங்களுக்கு முன் நான் நேரலையில் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த அந்த நிகழ்ச்சியில் ஒரு சகோதரி இப்படியாக குறிப்பிட்டிருந்தார் ஒரு இணையதளம் தொடங்குவதற்கு 45000 செலவு செய்தும் அதில் பிரயோஜனம் இல்லை என்று மிகவும் வேதனையோடு கூட குறிப்பிட்டிருந்தார் சில இணையதளங்களை உருவாக்க லட்சங்கள் கூட செலவாகும்
ஆனால் ஒரு சபைக்கான இணையதளத்தை உருவாக்க 5000 ரூபாய் போதுமானது என்பது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். எனவே மற்றவர்களை நாம் குறை சொல்லுவதை விட்டுவிட்டு நம்மை நாம் தெளிவாக வைத்துக் கொள்வது மிகவும் சிறந்தது என்று நான் நம்புகிறேன். நாம் தெளிவாக இருக்க வேண்டிய காரியங்கள். முதலாவதாக, எல்லா சபைக்கும் இணையதளம் இருக்க வேண்டும் என்று நம்மை நம்ப வைக்கிற முயற்சியை எக்காரணம் கொண்டும் நீங்கள் நம்ப வேண்டாம். தேவை ஏற்படும் சமயங்களில் நாம் செலவு செய்வதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் இதுதான் உனக்கு தேவை என்று நமக்குள் புகுத்தி நம்மை செலவிட செய்வோரை ஒருபோதும் நம்ப வேண்டாம். இவர்கள் கையாளுகிற இன்னொரு யுத்தி என்னவென்றால், கவர்ச்சியான சலுகைகளை நமக்கு அளித்து நம்மை ஏமாற்றுவது. இதை நாம் பல இடங்களில் கண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு, இந்த பொருளின் விலை 10,000 ரூபாய், ஆனால் அடுத்த 2 நாட்களுக்கு நாங்கள் இதை 5,000 ரூபாய்க்கு தருகிறோம் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி ஏமாந்து எத்தனையோ பொருட்களை, நமக்கு அவசியம் அற்ற பொருட்களை நாம் வாங்கி வீட்டில் குவித்து வைத்திருக்கிறோம். அதனுடைய உண்மையான விலை 2,500 கூட இருக்கலாம். இதே வேலைகளை நாம் இன்று இணையதளம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் காண முடிகிறது. எனவே எச்சரிக்கையாயிருங்கள். மூன்றாவதாக, இணையதளம் தொடங்குவது முக்கியமல்ல, அதை நாம் பராமரிக்க வேண்டும். வருடந்தோறும் டொமைன் மற்றும் ஹோஸ்டிங்குக்கான செலவுகளை நாம் செலவிட நேரிடும். இணையதளத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் சமயத்தில் அதை சரி செய்து கொள்ள சில செலவினங்களை நாம் செய்ய நேரிடும். அநேகர் யோசிக்கலாம், ஆப் யாருக்கு தேவை என்ற கேள்விக்கு இன்னமும் விளக்கம் கிடைக்கவில்லையே என்று. தெரிந்து கொள்ளுங்கள், இணையதளமோ ஆப்போ நீங்கள் எதை உருவாக்குவதா இருந்தாலும் அதன் மூலமாக உங்களால் ஒரு சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் உருவாக்குங்கள். இல்லையேல் உங்களுக்கு இணையதளமோ ஒரு ஆப்போ தேவையில்லை என்பது என்னுடைய ஆலோசனை. இன்று அநேகர் ஆன்லைன் எஃப்எம் உருவாக்கி தருகிறேன் என்று கிளம்பி இருப்பதாக செவிவழி செய்தி. எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். இந்த காணொளியை பயன்படுத்தி எல்லோரும் என்னிடம் வந்து இணையதள சேவையை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது தொழில்நுட்ப உதவிகளை என்னிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை விளம்பரப்படுத்தும் நோக்கம் எனக்கு சற்றேனும் இல்லை. சபை சார்ந்து இயங்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு புரிதலையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதே இந்த பதிவின் நோக்கம். இந்த காணொலியை உங்கள் சபை ஊழியரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சபையில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற நண்பர்களோடு கூட, முக்கியமாக இது யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.